ஹரியானா தேர்தல் முடிவுகள் காங்கிரஸை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. பொய்யாகி போயிருக்கிறது எக்ஸிட் போல். காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத் அபார வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் தோல்விக்கு என்ன காரணம்? ஹரியானா என்றதும் சட்டென நினைவிற்கு வருவது விவசாயிகளினுடைய போராட்டம். மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கொரோனா பெருந்தொற்று காலத்தையும் பொருட்படுத்தாமல் பல மாதங்களாக போராடினார்கள். வெயில் மழை என விடாமல் போராடி மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வைத்தார்கள். இந்த மாநிலத்தில் உள்ள 90 தொகுதிகளுக்கும் கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை தான் இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 46 இடங்களை கைப்பற்றும் கட்சியே ஆட்சியை கைப்பற்றும். இதன் எக்ஸிட் போல் முடிவுகள் பலருக்கும் ஆச்சரியம் அளித்திருக்கிறது. ஏனென்றால் ஆளும் பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்படும், காங்கிரஸ் ஆட்சிக்கட்டலில் அமரும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அது தலைகீழாக மாறியிருக்கிறது. இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் காங்கிரஸ் தான் முன்னிலை வகித்து வந்தது. ஆனால் 10 மணிக்கு பிறகு நிலைமை மாறி போனது. பாஜகவிற்கு சாதகமான நிலை உருவானது. இதற்கிடையே பாஜக காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையே மிகவும் டஃபான ஒரு போட்டி காணப்பட்டது. அதன் பிறகுதான் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்திய மல்யுத்த வீராங்கனையும் காங்கிரஸ் வேட்பாளருமான வினேஷ் போகத் ஹரியானா சட்டசபை தேர்தலில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார். ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் சார்பா இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டது. இதற்கிடையே அண்மையில் நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில பதக்க வாய்ப்பை வினேஷ் போகத் இழந்தார். இதன் பிறகு வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியில அதிரடியாக இணைந்தார். மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் அவர் கட்சியில் சேர்ந்தார். இதன் பிறகு வினேஷ் போகத்திற்கு ஜூலானா தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. இவருக்கு எதிராக பாஜக சார்பாக யோகேஷ் பைரகி களம் இறக்கப்பட்டார். அதே சமயம் ஆம் ஆத்மி சார்பா மற்றொரு வீராங்கனை கவிதா தலால் போட்டியிட்டார். காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் முதலே வினேஷ் போகத் முன்னிலை பெற்று வந்தார். பாஜக அரசுக்கு எதிரான விரோத மனநிலை தான் வினேஷ் போகத்தின் முன்னிலைக்கு காரணமாக அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இதற்கிடையே பிற்பகல் நேரத்தில் அவர் சற்று பின்னடைவை சந்தித்தார். பிறகு சிறிது நேரத்தில் மீண்டும் முன்னிலை பெற்றார். பிற்பகல் நிலவரப்படி ஒரு 13வது சுற்றில் வினேஷ் போகத் தன்னோடு போட்டியிட்டவர்களை காட்டிலும் 5000 வாக்குகள் முன்னிலையில் இருந்தார். இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அபார வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே டெல்லி சாலைகளில் மாபெரும் போராட்டம் நடத்திய விவசாயிகளுக்கு ஆதரவாக வினேஷ் போகத் உள்ளிட்ட மல்யுத்த வீரர்கள் பங்கேற்று ஆதரவு அளித்திருந்தார்கள். மேலும் மத்திய பாஜகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை அவர் எழுப்பியிருந்தார். குறிப்பாக மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் வினேஷ் போகத் உள்ளிட்டோர் கடுமையாக போராட்டம் நடத்தி இருந்தார்கள். ஹரியானாவில் அரசுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டம், குத்துச்சண்டை வீரர்கள் போராட்டம், அக்னிவீர் திட்டம் ஆகியவை அதிருப்தி அலைகளை உருவாக்கும் எனவும் இதன் காரணமாக காங்கிரஸ் வெற்றி பெறவும் என கூறப்பட்டது. ஆனால் கருத்து கணிப்புகள் கூறியபடி காங்கிரஸ் கட்சி ஹரியானா மாநிலத்தில் வெற்றி பெறவில்லை. ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கான காரணம் குறித்த ஒரு சில தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்ட உட்கட்சி பூசலே தோல்விக்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பா பூபிந்தர் சிங் ஹூடா மற்றும் ஜெல்சா குமாரி ஆகியோருடைய ஏற்பட்ட முதல்வர் பதவிக்கான போட்டியும் அதனால் ஏற்பட்ட மோதலுமே முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. செல்ஜா குமாரி அதிருப்தியில் இருந்ததாகவும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படாத காரணத்தினால தலித் வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. விவசாயிகள் வாக்குகளும் காங்கிரஸ் கட்சிக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. பூபிந்தர் சிங் முன்னிறுத்தப்பட்டதால் ஜாட் சமூக வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு முதல்வர் பதவி வழங்கப்படுமா என்ற சந்தேகத்தில் ஜாட் சமூக வாக்குகளும் சுயேட்சைகளுக்கு பிரிந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் மல்யுத்த நட்சத்திரங்களான தினேஷ் போகத், பஜ்ரங் புனியா ஆகியோரை காங்கிரஸ் கட்சியில் இணைத்ததும் அக்கட்சிக்கு பலனளிக்கவில்லை எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். காங்கிரஸ் வேட்பாளராக தற்போது வினேஷ் போகத் வெற்றி பெற்றிருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என எக்ஸிட் போல் வெளியான நிலையில தற்போது எதிர்மாறாக முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. பாஜக ஆட்சிக்கட்டலில் அமரப்போகிறது. 58 ஆண்டுகால ஹரியானா மாநில வரலாற்றில் ஒரு கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைப்பது இதுவே முதல் முறை.